1971 செரி மில்லர் அண்டு பமிலா ஜாக்சன் இந்த ரெண்டு பேருக்குமே அப்போ வயசு 17. செரியுடைய அம்மா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால செரியை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ செரியோட தாத்தா பாட்டி தான் செரியை பார்த்துக்கிறாங்க. செரியுடைய பாட்டிக்கு கேன்சர் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி தரது, தூங்க வைக்கிறது, இந்த மாதிரியான பல வேலைகளை செரி தான் பார்த்துக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் பமிலா ஜாக்சனும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. May 19, 1971 செரி அண்டு பமிலா இந்த ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட் செரியோட பாட்டியை போய் பார்த்து பேசிட்டு குட் பை சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்ப தெரியல இதுதான் தன்னுடைய பாட்டியை கடைசியா பாக்குற நாள்னு. ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரும்போது செரி தன்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸான ரெண்டு பசங்களை பார்க்குறாங்க. நாங்கள் இப்போ ஒரு நைட் பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கோம், நீங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்க இந்த செரி அண்ட் பமி கிட்ட கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இவங்களும் பார்ட்டிக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த பசங்களை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடியே தன்னுடைய காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த பசங்க தன்னுடைய காருடைய சைட் மிரரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் பமி அண்ட் செரி வந்துட்டு இருந்த அந்த கார் பின்னாடி வரலன்றத நோட் பண்றாங்க. உடனே கார் எடுத்துட்டு போய் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஆனா செரியுடைய கார் அங்க இல்ல. பார்ட்டிக்கு வரதுக்கு சுத்தமா இந்த பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்ல போல. அதான் கார் எடுத்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சு இந்த பசங்க மட்டும் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. உண்மையாவே அன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்த இந்த செரியன் பமிக்கு என்ன ஆச்சு? கடைசியில இந்த பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை கேட்கும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலையில செரி வீட்டில் இல்லைன்றத செரியுடைய பேரண்ட்ஸ் நோட் பண்றாங்க. ஆரம்பத்தில் கார் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது தங்கியிருப்பான்னு நினைச்சு இதை பெருசாக எடுத்துக்காம விட்டுறாங்க. பல மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட செரியுடைய பேரண்ட்ஸ் உடனே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த பொண்ணுங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா காணாம போன அந்த நாள் தான் இவங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சம்பளத்தையும் வாங்கியிருந்தாங்க. ஆனா செரியுடைய அப்பாக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உடம்பு சரியில்லாத பாட்டியை இப்படி பாதியில விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. போலீஸோட சேர்ந்து செரியோட அப்பாவுமே பல இடங்களுக்கு போய் தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா செரியன் பமிலாவை பத்தின எந்த ஒரு க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. எப்படி திடீர்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் காணா போனாங்கன்ற சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. 2004 டேவிட்னு சொல்லப்படுற ஒரு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. செரியன் பமி காணாம போன அந்த டைம்ல இந்த டேவிட் ஒரு பொண்ணை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்றதுனால. இது மட்டும் இல்லாம பல பெண்களை இந்த மாதிரி கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செரியன் பமி காணாம போன அன்னைக்கு இந்த டேவிட் வெர்மிலியன் சிட்டில தான் இருந்திருக்கான். டேவிட பத்தி டேவிடுடைய தங்கச்சி கிட்ட கேட்டதுக்கு செரியன் பமி காணாம போன அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபார்ம்ல டேவிட் குழி வெட்டிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஒரு போட்டோவை காமிச்சு இந்த போட்டோல இருக்க காரை பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி டேவிடுடைய தங்கச்சி கரெக்டா செரியுடைய காரை போட்டோல காமிச்சு இந்த கார் எங்க ஃபார்ம்ல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டேவிட் தங்கச்சி சொன்ன அந்த இடத்த போய் போலீஸ் தோண்டி பார்க்கும்போது மனுஷ எலும்பு, ஹேண்ட்பேக், செருப்பு இந்த மாதிரியான பல பொருட்கள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா இதுல எதுவுமே செரியன் பமிக்கு சம்பந்தப்பட்டதில்லை. September 2013 கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு ஃபிஷர்மேன் அந்த சிட்டில இருக்க ஒரு ரிவர்ல மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. தண்ணி ரொம்பவே கம்மியா இருந்ததுனால ஒரு கார் அந்த ரிவர்ல குப்பர விழுந்திருக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அது செரியன் பமி ஓடிட்டு வந்த அதே கார் தான் தெரிய வருது. காரோடைய கி ஆன் ஆகி தான் இருந்திருக்கு. செதஞ்ச நிலைமையில இருக்க ரெண்டு டெட் பாடிஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் 45 வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன செரியன் பமின்னு தெரிய வருது. இது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா செரியன் பமி காரை ஓடிட்டு வரும்போது அந்த காருடைய டயர்ல ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்த ரிவர்குள்ளையும் போய் விழுந்திருக்கு. பலமுறை போலீஸ் அந்த ரிவர் பக்கமா சர்ச் பண்ணி பார்த்துமே தண்ணி ரொம்ப அதிகமா இருந்ததுனால கார் உள்ள விழுந்திருக்கிறத யாருமே பார்க்கல.
டேவிடுடைய தங்கச்சி ஏன் இந்த காரை தன்னுடைய ஃபார்ம்ல பார்த்தேன்னு சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ் தான் டேவிடுடைய வீட்டை சர்ச் பண்றதுக்காக அப்படி போய் சொல்ல சொன்னாங்க. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் செரியுடைய அப்பா இறந்து போயிருக்காரு. கடைசி வரைக்குமே தன்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றதை தெரியாமலேயே இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும்.